அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்தகுரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். முன்பதிவு செய்துவிட்டு கட்டணத்தை செலுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட பேசலாம். ஆடி மாத பலன்கள் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை உள்ள தமிழ் மாத ராசி பலன்களை இப்பொழுது பார்க்க போகலாம். 23ஆம் தேதி ஜூலை ஆடி திருக்கார்த்திகை முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதும் திருக்கார்த்திகை பெண்கள் வழிபாடு செய்கிறதும் உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அருமையான கல்யாணம் நடக்கும், நல்ல ஒரு வரன் பிராப்தமடையக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. ஜூலை 31ஆம் தேதி ஸ்வர்ண கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவோம், கௌரி பூஜை செய்து பெண்கள் வீட்டில் 5 சுமங்கலிகளை கூப்பிட்டு உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணும் பொழுது நகைகளுடன் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய பிராப்தம் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறுகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருவாடி பூரம் ஆண்டாள் பெருமாள் தர்சனம் பண்ணுறது. உங்கள் வீட்டில் மேரேஜ் டிலே ஆயின்ட்ருக்கு, எங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய வரன்களுக்கு அருமையான கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் அன்றைய நாள் பிறக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் அது நடக்கும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி நாக பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லுவோம், நெய் விளக்கு ஏற்றுவது, நாகருடைய கோலம் போட்டு வழிபாடு செய்கிறதும் உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னா ஒரு வேளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு அதில் உப்பு சர்க்கரை போடக்கூடாது, ஆனியன் போடக்கூடாது, கோதுமை மாவால் ஆனால் எதாவது சப்பாத்தி மாதிரியோ எதாவது சாப்பிட்டுக்கலாம். மற்ற 2 வேளைகளும் ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது. அன்றைய நாள் நீங்கள் இந்த மாதிரி உபவாசம் பண்ணலாம், தங்கமான ஆண் குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. நெய் விளக்கு போடுறது கருடனுக்கு எல்லா விதத்துலேயும் உங்கள் ஆற்றுல சுபிக்ஷத்தை கொடுக்கும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரலட்சுமி விரதம், கலச ஆவாகனம் பண்ணி வரலட்சுமியை வந்து அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணி லக்ஷ்மி தேவி பூஜை செய்வது, 5 சுமங்கலிகளுக்கு புடவை மூக்குத்தி வளையல் கொழுசு அருமையான சாப்பாடு 2 ஸ்வீட்டோடு சேர்த்து சமைச்சு போட்டிங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். பெண்கள் வந்து ஒரு ஃபேமிலி லைஃபே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அவளுடைய லைஃப் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 11ஆம் தேதி ரிக்வேத யஜுர்வேத அனுஷ்டானம் பண்ணுறவா, அன்றைய நாள் உபகர்மா பூநூல் பண்டிகைன்னு சொல்லுவோம். அந்த பூநூல் பண்டிகை அன்றைக்கி அவங்களவுங்களுடைய குலத்தின் ரீதியாக பூநூல் மாற்றிக்கொள்வதும் காயத்ரி ஜபம் பண்ணுறதும், அடுத்த நாள் 12ஆம் தேதி காயத்ரி ஜபம் சஹஸ்திர கோட்டி ஜபம்னு சொல்லுவோம், மினிமம் 1001 ஜபம் காயத்ரி ஜபம் பண்ணுறதும் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அம்சம். அதே மாதிரி உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் காயத்ரி ஜபத்திற்கு மட்டுமே உள்ளது. இந்த ஒரு உபகரமானு சொல்லுவோம் பூநூல் பண்டிகை அன்னைக்கு பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது, உங்கள் வீட்டில் பெரியவர்களுக்கு காலில் விழுந்து சேவிச்சுக்கிறது, பெரிய அளவுக்கு எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் நடைபெறும்னு சொல்லலாம். 15ஆம் தேதி ஆகஸ்ட் சுதந்திர தின விழா, நம்ம பாரத திருநாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த மிகப்பெரிய நன்னாள்னு சொல்லலாம். அதே நாள் இந்த வருஷத்தில் சங்கடஹர சதுர்த்தி வர்றது, விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது, ஆராதனை செய்வது, கொழக்கட்டை பண்ணி உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்ணும் பொழுது எல்லா விதமான தடைகளும் உடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமை விநாயக பெருமானுக்கு உள்ளது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதம் முழுக்க முழுக்க நிறைய நன்னாட்கள் உள்ளது. இதை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் பிரகாரம் நம்ம கல்ச்சரை நம்ம தான் எடுத்துன்னு போகணும். சுப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். ஆடி மாத பலன்களில் மேஷ ராசி நண்பர்களுக்கு முதலாவதாக இந்த ஒரு தமிழ் மாதத்திலே மிக முக்கியமான 7 பாயிண்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 1,
வேலை தொழில் அந்தஸ்தில் ஒரு கௌரவம் பெறுவீங்க, வீட்டில் பெரியவங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், அம்மா உடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் நிறையா பேருக்கு பிராப்தமாகும், ஒரு விதத்தில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உள்ளது, வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உள்ளது, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது, கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படிங்கிறது பொறுத்தியாரம் சொல்லுவோம், வேற ஒரு மனிதர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். பெண்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான முக்கியமான உபகரணங்களை வாங்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் பிறக்கிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். எல்லா விதத்திலையுமே லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புது வண்டி வாகனங்கள் பிராப்தமாகும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் நிவர்த்தியாகும். கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் மூலமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%, இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு ஆடி மாதத்திலே மிக முக்கியமான 7 பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இதை தவிர வேறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இளைய சகோதரன் சகோதரி வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு பிரயாணம் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தூரதேச பிரயாணம், அப்ளிகேஷன் போடுறது, வீசா கிளியர் ஆகிறது, இன்டர்வியூ கால் லெட்டர் வர்றது, இது எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேறொரு இடத்திற்கு குடிபெயர்ந்து அங்கே சென்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் சார்ந்த ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் சார்ந்த ஏதாவது பழுது நீக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்கும் சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி தகவல் இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக வர உள்ளது. ஆண்களுக்கு வேலை சார்ந்த ஒரு ப்ரெஷர் உண்டாக்கும், ஒரு மாற்றம் கொடுப்பதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும், நல்ல செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரம்மாண்டமாக உள்ளது. மன பொருத்தம், மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் பார்த்தோம்னா 100%, இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%, இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உள்ளது. மிதுர ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு ஆடி மாதத்திலே, இந்த ஒரு அருமையான தமிழ் மாதத்திலே மிக முக்கியமான 7 பாயிண்ட் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. யாருக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்தீங்களோ அந்த பணம் ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் கௌரவம் பிரம்மாண்டமாக கிடைக்கப்பெறக்கூடிய அம்சங்கள், யார்கிட்ட எது பேசினாலும் உடனடியாக அது உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் இந்த ஒரு மாதம் உள்ளது. அருமையான சாப்பாடு, உணவகம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் அதிகரிக்கும். உங்கள் கற்பனை திறனின் மூலியமாக, பிரம்மாண்ட பேச்சு திறமையின் காரணமாக பல விஷயங்களை எளிதில் சாதிக்கக்கூடிய, வல்லமை பிறக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. எழுதி வச்சுக்கங்க, நிறையா பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது. அப்ரைசலில் நீங்கள் தான் நிறையா ஸ்கோர் பண்ணுவீங்க, ஒரு பிரம்மாண்டமான ப்ரமோஷன் கிடைக்கும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். எதிரிகள் தொல்லை நசுங்கி போகும்னு சொல்லலாம். எதிரிகள் உங்கள் வசப்படக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. வேலை தொழில் அந்தஸ்து பிரம்மாண்டமாக இருக்கிறது. கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளும் நன்றாக இருக்குதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு தோழிகள் மூலியமாக, தோழர்கள் மூலியமாக ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. மூத்த சகோதரன் சகோதரி வழியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் நீங்கும். மன பொருத்தமில்லை, பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரே ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அருமையான ஒரு லைஃப் அமைவதற்கான வாய்ப்புகள், இரண்டாம் திருமணம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப்படுது.
மிதுன ராசி ஆஸ் அ ஹோல் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய, லாபம் தரக்கூடிய, ஆசைகள் நிறைவேறக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் திகழப் போகிறது. வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்த்தோன்னா 70%, பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உள்ளது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு திருப்தியை தரும். கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு அருமையான ஆடி மாதத்தில் 7 பாயிண்ட் மிக முக்கியமாக சொல்ல போகிறேன். முதல் விஷயம், ஒரு பணத்தை கொடுத்து நீங்கள் கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்களுக்காகவோ, உங்கள் மனைவிக்காகவோ, உங்கள் கணவருக்காகவோ, உங்கள் குழந்தைகளுக்காகவோ, உங்கள் பெற்றோர்களுக்காகவோ மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அம்சம் நடக்கும். நிறையா பேருக்கு பெரிய ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், மல்டிநேஷ்னல் கம்பெனியில் கனரகம் சார்ந்த, சர்ஜரி சார்ந்த, டாக்டர் சார்ந்த, கல்மணல் கட்டுமானம் சார்ந்த, கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் சார்ந்த ராஜ பதவிகள் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி நண்பர்களுக்கு இருக்க பொறுத்து. தொழிலில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப கிளியராக அதை சொல்லுவீங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சு திறமைகள் அபாரமாக இருக்கும். பல விஷயங்கள் வெற்றியை சாதிக்கக்கூடிய, கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக மாறும். பணப்போக்குவரத்துகள் பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லா விஷயங்களுமே திருப்தி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். யார்கிட்ட கேட்டாலும் கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கடன்கள் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உள்ளது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் அமையும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பழைய விஷயங்கள் எதெல்லாம் தட்டி போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாமே இப்போ கைக்கு வந்து சேரக்கூடிய, அந்த வேலைகள் கைக்கு வந்து சேரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெண்கள் ஆண்கள் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் இருப்பீங்க. மாமியாருடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவை. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்க்குறச்சே 60% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 85% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது. கடகராசி நண்பர்களில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தி அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகவல் வந்து சேரும். அதே மாதிரி ஒரு பெரிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு ஆடி மாதத்திலே அருமையான ஒரு தமிழ் மாதம், மிக முக்கியமான 7 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்தக்கூடிய ஆண்கள் பெண்கள் வயோதிகம் சார்ந்த நபர்கள், பிஸ்னஸ் கம்யூனிட்டி இருக்கிறவங்க, மாணவ மாணவிகள் எல்லோருக்கும் இந்த பலன்கள் மட்டுமே வர்த்திக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வேறு இனம், வேறு பாஷை சார்ந்த நபர்கள் மூலியமாக தொடர்பு கிடைத்து ஒரு நல்ல ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொலைதூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ரீயாக நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு உட்படுவீங்க. கடவுளின் அனுகிரகம், இறைவனின் அனுகிரகம், முன்னோர்களின் அனுகிரகம் தத்ரூபமாக நடந்து குழந்தை பிராப்தம் ஏற்படும். தங்கமான கல்யாணம் நடக்கும். அருமையான வரன் கிடைக்கும். பிரம்மோபதேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உள்ளது. சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நன்றாக நடக்கும். சுப பிரார்த்தனைகள் நன்றாக நடக்கும். மிக முக்கியமான ஒரு செலவுகள், சுப செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது. இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வேலை ஸ்தானங்கள், தொழில் ஸ்தானங்கள், பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது கரெக்டுன்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் முடிவு எடுக்கணும்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறது, லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய தொழில் இருக்கிறவா, இவா மட்டும்தான் ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் நல்லா செட் ஆகும். மற்றவாளுக்கெலாம் ஒன்றும் செட் ஆகாதுன்னு சொல்லலாம். வேலைகளில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது. நிறைய இடங்களில் சிம்மராசி நண்பர்கள் லே ஆஃப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய பேரும் வரும். அதை பார்த்து நீங்கள் பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 9க்கு 12ங்கிறது அடுத்த ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாவம்.
நல்ல ஒரு தொழிலுக்கு போய் உட்காரக்கூடிய, நல்ல ஒரு போஸ்டிங்கு போய் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஏற்படக்கூடியது. ஆக மொத்தம் மன திருப்தி எந்தளவுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி தூக்கமின்மைங்கிறதும் இருக்கும். கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். எந்த விதத்துலையுமே ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன்னா இந்த மாதம் கண்டிப்பாக ரிட்டர்ன் வராது, எழுதி வச்சுக்கலாம். சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு செய்தி வருவதற்கான வாய்ப்புகள். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். மனோதிடம் தன்னம்பிக்கை கௌரவத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அம்சங்கள் உத்தரம் நட்சத்திரக்காரங்க இருக்கீங்கன்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%, பொருளாதார ஏற்றம் 100%, இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசியும் உள்ளது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்தியை தரும். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு ஆடி மாதத்திலே மிக முக்கியமான 7 பாயிண்ட் நடக்க போகிறது. முதல் விஷயம், பிரம்மாண்டமான அரச பதவி ஒன்று பிராப்தமாகும். விபரீத ராஜயோகம் அடையக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. தொழில் வேலை அந்தஸ்துகளில் யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்துட்டுருந்தாங்களோ அவெல்லாம் காணாமல் போயிடுவான். நீங்கள் தான் அதில் ஃபஸ்ட் மார்க் வாங்கி ஒரு சிபாரிசே இல்லாமல் சீட்டு வாங்கக்கூடிய அம்சங்கள் குழந்தைகளுக்கு உண்டு. நண்பர்கள், உறவினர்கள், மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே சின்ன சின்ன தகராறுகள், பிரச்சனைகள், உடல் சார்ந்த வலி வேதனைகள், தண்ட செலவுகள் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உள்ளது. ஒரு சில இடங்களில் ப்ரெஷர்ஃபுல் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். இது தேவையான்னு நினைக்கக்கூடிய இடத்துல இது தேவைதான் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு ஏற்படும். இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு, தீயணைப்பு சார்ந்த துறைகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா, அவசர உதவி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இவாளுக்கெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு ப்ரமோஷன் காத்துன்ருக்குன்னு சொல்லலாம். அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் உங்களுடைய உடல்நிலைகளில் நீங்கள் தான் பேணி காத்துக்கணும். கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரி மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் திடீர் என்று முடிவெடுக்கப்படும். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன வலி வேதனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் சொல்லலாம். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%, பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய அருமையான ஒரு மாதத்திலே இந்த ஆடி மாதமும் ஒன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு ஆடி மாதத்திலே மிக முக்கியமான 7 பாயிண்ட் 7 பலன்கள் தான் அதிகமாக நடக்கும். ஆண்கள், பெண்கள், வேலையில் இருப்பவர்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், வீட்டில் இருக்கிறவங்க எல்லா விதத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அது திகழும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வேலை கிடைக்கும், தொழில் அமையும். வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. மாமியாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக நீங்கும். புதிய தொழில், புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா விதத்திலையும் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அம்சம் உங்களுக்கு பிறக்க போகிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே வரும்பொழுது பல பேர் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய வெல் விஷஸும் இருப்பாங்க, இது இவன் மேலே வரக்கூடாதுன்னு நினச்சவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். யாருமே உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து பொறாமப்பட்டாலும் அப்படியே ஒதுங்கி போயிட வேண்டித்தான். அந்தளவுக்கு கௌரவம், தன்னம்பிக்கை பிரம்மாண்டமாக உங்களுக்கு தானாக கிடைக்கும். அந்தளவுக்கு உங்களுடைய 2 முக்கியமான கிரகங்கள் செவ்வாய் ராகுவும் தன்னுடைய வேலைகளை செய்ய போகிறது. எல்லா விஷயத்திலையுமே குருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால்
புதிய வேலை தொழில் அந்தஸ்து அமையும் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிரம்மாண்டமாக இருக்கும் இரண்டாம் குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் பெண் குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் அபாரமான கௌரவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் நல்ல ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது நான் சொல்லக்கூடியது எல்லாமே கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் நன்னாக இருந்ததுன்னா இதெல்லாம் டபுளாக நடக்கும் அதுதான் உண்மை மிக முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பெரிய மனிதர்களாக இருப்பாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் நான் இங்கே ஊர்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கை நழுவி போயிடும் மெரிட் சீட் கிடைக்கும் டாக்டர்ஸ் ஆவீங்க நிறைய பேர் அதே மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் எல்லா விஷயத்துலையுமே வெற்றிகரமாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது துலாம் ராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும் அதை சார்ந்த ஒரு விஷயம் வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் கணவனாக இருந்தால் மனைவிக்கு பிரம்மாண்டமான ஒரு யோகம் உண்டு மனைவியாக இருந்தால் கணவருக்கு பிரம்மாண்டமான ஒரு யோகம் இந்த மாதம் அடிக்கப் போகிறது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் புது வேலை தேடிட்டு இருந்தெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 80% தொழிலாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு ராசிகளிலே லக்னங்களிலே துலாம் ராசியும் துலாம் லக்னமும் ஒன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு அருமையான தமிழ் மாதம் ஆடி மாதத்திலே ஆண்கள் பெண்கள் பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸ் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் அரசாங்க உத்தியோகம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் டாக்டர்ஸ்க்கு நீட்டுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறணும் சாதிக்கணுங்கிற ஒரு பயங்கரமான வெறி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவாளுக்கெல்லாம் ஒரு அருமையான நற்செய்தி கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமான ஹார்ட் ஒர்க் முன்னோர்கள் அனுகிரகம் உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தின் காரணமாக இது அனைத்தும் நிச்சயமாக நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதத்திலே இந்த ஒரு தமிழ் மாதம் ஆடி மாதம் இருக்கிறது பகவத் சங்கல்பம் இருக்கும் பொழுது யாருனாலையும் தடுக்க முடியாது அந்தளவுக்கு அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அப்பா மூலியமாக முன்னோர்கள் மூலியமாக அந்த சொத்துக்கள் ஏதாவது பஞ்சாயத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அடி தம்சம் பண்ணி நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க எதிர்பார்க்காத பல லாபங்கள் வரக்கூடிய அம்சங்கள் நிறைய பேர் ஒர்க்கிங் பார்ட்னராக போய் ஒரு கம்பெனியில் உட்காருவீங்க நிறைய பேருக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு டாக்டர் சீட் உண்டு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் எதிர்பார்க்காத பல நன்மைகள் அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு ஆடி மாதத்தில் இருக்கிறது வேலைகள் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருக்காது இனிமேல் உங்களை கண்டு அஞ்சு நடுங்குவாங்க அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் வேறு ஒரு இடம் இந்த மாதிரி இடங்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் ஒரு பெரிய ஒரு பணம் எல்லாம் சேர்ந்த கலவையாக நடக்கும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ இப்போ நீங்கள் தான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க ஒரு சில பேருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வேணான்னு மாற்றிடலான்னு பிளான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அவங்க கிளம்பிடுவாங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு லாபம் ஏற்பட போகிறது நிறையா பேருக்கு மெரிட்டில் சீட் அடிப்பீங்க அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் உயர்கல்வி உச்சக்கல்வி ப்ரொஃபஸர் தீசி சப்மிட் பண்ணுறவளுக்கெல்லாம் 100% கிளியர் ஆகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரப்போகிறது கௌரவமே பிரதானம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டங்களுக்கு இந்த மாதத்துக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நண்பர்கள் முடிவெடுக்க போகிறீங்க விருச்சிக ராசி நண்பர்களில் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பிரயாணம் தூரதேச பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளி மாநில பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அருமையான ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்து பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் அப்பாவுடைய அனுகிரகம் கிடைக்கும் எல்லா விஷயத்துலையும் லாபம் உண்டு விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் கிங்கு மாதிரி ஜெயிப்பீங்க யூ வில் பி எ கிங் மேக்கர் ஃபார் ஷுவர் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 60% வெளி பொருளாதார ஏற்றம் 80% நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும்
தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு தமிழ் மாதம் ஆடி மாதத்திலே என்னெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வீண் விவாதங்கள், பிரச்சனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலைகள், உங்களுடைய உடம்புக்கு ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள், முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், வலது கண் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள், பாஸுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இந்த நெகட்டிவான பாயிண்ட்ஸ் நான் சொன்ன 6 பாயிண்ட்டையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவில் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற போகிறது. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும் பொழுது நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய நுண்ணறிவு, அந்த சுச்சுவேஷன் என்ன நடக்க போகிறதுங்கிறது நல்லா புரிஞ்சுட்டால் தகுந்தவாறு நீங்கள் எடுக்கக்கூடிய திடீர் முடிவுகள் பயங்கரமாக வெற்றி பெறும். நான் சொல்லக்கூடிய அந்த அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கங்க, திடீர் முடிவுகள் வெற்றி பெறும், பிளான் பண்ண முடிவுகள் ஃப்ளாப் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி முடிவுகள் எடுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த கலை சார்ந்த உணர்வுகள், கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள், கனமான பண வரவு உண்டு. யாரெல்லாம் இந்த அனிமல் ப்ரீடிங் பண்ணுறாங்களோ, நாய் வளர்க்குறாங்களோ, நாய் ப்ரீடிங் பண்ணி விற்கக்கூடிய பிஸ்னஸ் இருக்கிறாங்களோ, வெட்டர்னரி டாக்டர்ஸ் இருக்காளோ, அவளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். திருமணமாகி பல வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை சார், ஐயூஐ ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன்னா டக்குன்னு இந்த ஒரு மாதத்தில் 2 ஜைகோட் கன்ஃபார்ம் ஆகும். ஒன்று ஆண் குழந்தையாக இருக்கும், ஒன்று பெண் குழந்தையாக இருக்கும். பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இருந்தாலும் கவனம் தேவை. சலனங்களுக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்திலே உள்ளது, கவனம் தேவை. தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு மறைமுகமான இடங்களில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு தகவலும் நல்ல ஒரு சொத்தும் வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்க்காம பல நல்ல விஷயங்களும் நடக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்க்கத்தான் 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 80% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு அருமையான தமிழ் மாதம் ஆடி மாதத்திலே ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லணும்னா கல்யாணம் நடக்கும், திருமணங்கள் நிச்சயார்த்தமாகும், அருமையான வரன் கிடைப்பார், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வரன் ஒன்று சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கணும், இல்லை டாக்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இருக்கிறது. தொழில் வேலை அந்தஸ்தில் நல்ல கௌரவ பிராப்தம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் கையெழுத்து அக்ரிமெண்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படும். தொழில் இருக்கக்கூடிய பின்னடைவுங்கிறது இனிமேல் இருக்காது, இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மகர ராசி நண்பர்கள், மகர ராசியாக இருந்தாலும் சரி மகர லக்னமாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ரொம்ப அருமையான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறது. வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மிக பிரம்மாண்டமான ஒரு வண்டி வாங்குவீங்க, இட் லுக்ஸ் லைக் எ பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரிய ஒரு வண்டி வாங்கக்கூடிய அம்சங்கள், இல்லைன்னா பெரிய ஒரு வீடு வாங்கக்கூடிய அம்சங்கள். வீட்டு தகராறுகள் பஞ்சாயத்துகள் எல்லாமே நிவர்த்தியாகும், அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும், பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு மாதத்திலே உள்ளது. நீங்கள் போடுற பிளான்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தாறுமாறாக தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும், நல்ல தகவல்கள் ஏராளமாக வரக்கூடிய அம்சங்கள் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. மனோ தைரியம் தன்னம்பிக்கை எந்தா இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்திலே அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. பிபி சுகர் கொலஸ்ட்ரால் செஸ்ட் சம்மந்தப்பட்ட கஞ்சஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 70% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்.
கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு இந்த ஒரு தமிழ் மாதம் ஆடி மாதத்திலே மிகப்பெரிய ஏழு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. அதில் முதல் ஒன் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி, அருமையான வேலை கிடைக்கும், நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை தொழில் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பாவுடைய சப்போர்ட், உங்கள் பாஸுடைய சப்போர்ட், அரசாங்கத்துடைய சப்போர்ட்டின் மூலியமாக ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அவங்க லைஃப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மனசில் தேவையில்லாத உத்வேகம், பௌருஷம்னு சொல்லுவோம், ஒரு ஆக்ரோஷம், ஒரு விதமான கோப உணர்வுகள், முரட்டுத்தனமான புத்திகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எல்லா விஷயத்துலையுமே சந்தோஷம் அனுபவித்தாலும் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் இது தேவையா தேவையில்லையாங்கிறது நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும். கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண வரவு உண்டு. பல வெற்றிகரமான சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் கண்டிப்பாக உள்ளது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அருமையான பிரயாணம், அந்த பிரயாணத்திலே புதிய ஒரு நபரை கண்டிப்பாக பார்ப்பீங்க, அவர் மூலிமா ஒரு பெரிய ஒரு ஆஃபர் கிடைக்கும். புரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மனுஷாலுடைய தொடர்பு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால் எல்லாமே ரொம்ப பெரிய மனிதர்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலுமே லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க பெறக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் திகழும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் 60%, பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உள்ளது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு பித்ராஜித சொத்துக்கள், முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம், அருமையான காதல் கைகூடக்கூடிய அம்சங்கள், தங்கமான ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பேச்சில் கவனம் தேவை. தேன் தடவிய வார்த்தைகள் மட்டுமே பேச வேண்டும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் பல பேருக்கு வந்து மனசு உடைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. காசு பணம் கட 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 கடன்னு வரும். விட்டு போன பணம்லாம் இப்போ ரிட்டர்ன் வரும். கொடுத்த பணம்லாம் இப்போ பாக்கிலாம் வசூல் பண்ணலாம். கொரோனாக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் சார், பணம் வருமா இல்லையா தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்துக்கு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கணவனாக இருந்தால் மனைவியுடைய கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கணும். மனைவியாக இருந்தால் கணவருடைய கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக பார்த்துக்கணும். கைகள் சார்ந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய, நாடி வரக்கூடிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை வம்சமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இப்போ கைகூடும். மீனராசிக்கு ஏதோ ஒரு விதத்தில் பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கலை சார்ந்த நண்பர்கள் பிரம்மாண்டமாக இருப்பீங்க. தங்கமான ஆண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப நாளாக விட்டு போன பாக்கிலாம் வசூல் பண்ணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதத்துலையுமே லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் 100%, பொருளாதார ஏற்றம் 75% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனுவும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அவரை வழிபாடு செய்யும் பொழுது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு துக்க நாசம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தும் சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணுகுண் வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.